ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒருத்தருக்குள்ளே அளவு தான் சொல்கிறேன். ஒரு சின்ன கப் ஓட்ஸ்க்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓட்ஸையும் பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் டேட் சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழம் இனிப்புக்கு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கிட்டே பேரிச்சம்பழம் இல்லை, இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்னர் தேவைனாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் ஒரு 3 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வேறு ஒரு சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி. அண்ட் இது என்னோடய ஃபேவரட், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.